கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதி வாசிக்க போகிறோம். மார்க்கல் தின சுவிசேஷம் 11:20-23 நாம் வாசிப்போம். மார்க்கல் தின சுவிசேஷம் 11:20-23. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம் கண்களை முடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீர் எங்கள் மெய்ப்பனாக இருக்கிறீர், நாங்கள் உமது மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். எங்களை பசும்புல் மேய்ச்சலில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டிலே கொண்டு போய் எங்களுடைய ஆத்மாக்களை திருப்தியாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே தேவன் ஒரு ஆழமான சத்தியத்தை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் போதிக்கிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஒரு நாளிலே இயேசுவானவரும் சீடர்களும் ஊழியத்திற்காக பயணப்பட்டு போகும் பொழுது இயேசுவானவருக்கு பசி உண்டாயிற்று. தூரத்திலே ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். இலைகள் இருந்தது. கனி இருக்குமா என்று அருகே போய் பார்க்கும் பொழுது கனி இல்லை. கோபப்பட்டு அந்த மரத்தை சபிக்கிறார். சபித்த பிற்பாடு இயேசுவானவரும் சீடர்களும் ஊழியத்திற்காக போய்விட்டார்கள். அடுத்த நாளிலே அவ்வழியே வரும்பொழுது நேற்றைய தினத்திலே எந்த அத்திமரத்தை இயேசுவானவர் சபித்தாரோ அந்த அத்திமரமானது வேரோடு பட்டு போயிற்றாம். அதை பார்த்தவுடனே பேதுருவுக்கு மிகுந்த ஆச்சரியம். ஒரு மரம் ஒரு நாளிலே எப்படி பட்டு போகும் என்று அவன் ஆச்சரியப்பட்டு இயேசுவானவரை அழைத்து, போதகரே, நேற்று தினத்திலே நீங்கள் சபித்த அந்த மரம் பட்டு போயிற்று, பாருங்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் சீடர்களுக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை அவர் போதிக்கிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க. இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு மரமானது ஒரு இரவிலே பட்டு போவதென்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். ஆனால் அது நடந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் மலை போன்ற சோதனைகளை, பிரச்சனைகளை, பாடுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற காரியத்தை தேவன் சீடர்களுக்கு சொல்லுகிறார். எல்லாருக்குமே கூட வந்து பிரச்சனைகள் இருக்கும். இந்த இடத்துல மலை என்று சொல்லும் பொழுது ஒரு நாம் பார்க்கிற வண்ணமாக மலையை குறித்து தேவன் சொல்லலை. மலையை தேவன் உடைக்க வேண்டும், அதை பெயர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தேவனுக்கு இல்லை. இந்த இடத்துல தேவன் எதை சொல்லுகிறார் தெரியுமா? மலை போன்ற பிரச்சனைகள் சீடர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் என்றால், இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனம் உங்கள் வாழ்க்கையிலே மலை போன்ற பிரச்சனைகள் வரும் என்றால் அவைகளை நீங்கள் மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த நாளிலே நான் உணர்ந்து சொல்லுகிறேன், நம்ம எல்லாருக்குமே கூட பிரச்சனைகள் இருக்குது, பாடுகள் இருக்குது, விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்று சொல்வார்கள். அது எல்லாருக்குமே புரியும் என்று நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தான் கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எந்த விரல் எந்த வீக்கத்தில் இருக்கணுமோ அந்த வீக்கத்தில் இருக்கும். எல்லாருக்குமே அவரவர்களுடைய பாடு காணப்படும். பங்களா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பாடு இருக்கும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாடு இருக்கும், கூலி வேலை செய்கிறவங்களுக்கும் பாடு இருக்கும், பிஸ்னஸ் வைக்கிறவங்களுக்கும் பாடு இருக்கும். எல்லாருக்குமே பாடு இருக்குது. விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்குது. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. மலைகள் இருக்குது. இதை உடைக்க முடியலையே, இந்த மலையை போன்ற சோதனையை ஜெயிக்க முடியலையே என்கின்ற ஒரு பயமும் ஒரு வேதனையும், இந்த மலையை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகிறேனே என்கின்ற ஒரு கவலையும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக காணப்படும். இப்படிப்பட்ட மலை போன்ற ஒரு சோதனை,
உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கும் பொழுது அதை ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில நாம் பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க, ஒரு சின்ன கல் இல்ல, குன்று அல்ல, மலை. மலை என்று சொல்லும் பொழுது அது அசாத்தியமான ஒரு காரியமாக இருக்கிறது, இம்பாசிபிள். இதை என்னால் ஜெயிக்கவே முடியாது, இந்த கஷ்டத்தை நான் மேற்கொள்ளவே முடியாது என்கின்ற சூழல் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். ரெண்டு காரியங்களை நீங்கள் செஞ்சா போதும், கர்த்தர் அந்த பிரச்சனையை உங்களுக்கு மாற்றுவார். ரெண்டே ரெண்டு காரியங்கள் தான், நீங்கள் அதை செஞ்சாவே போதும், அது எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் தேவன் மாற்றுவார். அந்த காரியங்கள் என்னென்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக மார்கள் தின சுவிசேஷம் 11:23 முதல் பகுதி, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து என்று நாம் சொல் வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் முதல் காரியம். எல்லாரும் கவனிங்க, ரொம்ப பெருசானும் கிடையாது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து என்று இயேசுவானவர் ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் ஒரு மலை போன்ற பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க நேரிடும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? பயப்படாமல் அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம். எப்பொழுது அந்த பிரச்சனையை நீங்கள் பயப்படாமல் பார்க்கிறீர்களோ, அந்த பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய பாதி பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகத்திலே தோற்று போகிற எல்லாருமே கூட யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா, பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், குடும்பத்தில் குழப்பமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி யோசிக்க கூட மாட்டாங்க. பிரச்சனையை பார்த்த உடனே பயந்து அவங்க தோல்வியை ஒப்புக்கொள்வார்கள். தேவன் சொல்லுகிறார், ஒரு மலை போன்ற ஒரு சோதனை உங்கள் முன்பதாக இருக்கிறது என்றால் முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பயப்படாமல் அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே உங்களுக்கு ஏதாகிலும் வியாதி இருக்கிறதாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் பயந்து போய் போச்சு, இனிமே என்னால் பிழைக்கவே முடியாது, நான் செத்து தான் போக போறேன்னு சொல்லாதீங்க. கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், இந்த கடன் பிரச்சனை மூழ்க செய்யும், நான் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லாதீங்க. வேலை போச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, இந்த வயசுல எனக்கு யார் எனக்கு வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லாதீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை, மலை போன்ற ஒரு பெரிய சோதனை உங்கள் முன்பதாக இருந்தாலும் கூட தோல்வியை தயவு செய்து யாரும் கூட வாயினால் அறிக்கை செய்யாதீங்க. முதலாவதாக இயேசுவானவர் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? மலை உங்க முன்பதாக இருக்கு, நான் முதல்ல நீங்க அதை பாருங்க என்று சொல்லுகிறார். அந்த பிரச்சனை இங்க பாருங்க, பயப்படாதீங்க. பயம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறாக காணப்படுகிறது. எப்பொழுது நமக்குள்ளாக பயம் வருமோ அப்பொழுது நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த பிரச்சனையை பார்க்காமல் ஒழித்து கொள்வோம். உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க, யாரோ உங்களுக்கு கடன் கொடுத்துட்டாங்க, திருப்பி கட்ட முடியல, அவர் ஃபோன் பண்ணுறாரு. எத்தனை பேர் ஃபோன் எடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? நிறைய பேர் ஃபோன் எடுக்க மாட்டோம். ஃபோன் ஆஃப் பண்ணி வைப்போம், ஃபோனை வந்துட்டு சைலன்ஸில் போடுவோம், இல்லைன்னா வந்துட்டு சிம் கார்டை மாற்றுவோம், ஃபோன் நம்பரை மாற்றுவோம், இப்படி தான் செய்வோம் தர. என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு ஃபோனை எடுத்து பேசியிருக்கிறீங்களா? நாம் பேச ஆரம்பித்தா, அந்த பிரச்சனையை சந்திக்க ஆரம்பித்தா, நம்மை அறியாமலேயே நமக்குள்ளாக பலன் வரும், பிரச்சனையை சந்திக்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய திராணி வரும். எப்பொழுது பயந்து கோழைத்தனமாக ஓடுகிறோமோ அப்பொழுது அந்த பிரச்சனையும் பெருசாக மலை போல, இன்னும் பெரிய மலையாக நமக்கு காணப்படும். நாமாகவே தோல்வியை ஒப்புக்கொள்வோம். வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், நாம் ஒரு காலமும் பாடுகளை பார்த்து பயப்படக்கூடாது. மலை போன்ற சோதனைகள் வரும் பொழுது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு 10 லட்சம் கடன் இருக்கா, 50 லட்சம் கடன் இருக்கா, இல்லை என்றால் உங்களுக்கு ஏதாகலும் ஒரு கொடிய வியாதி இருக்கா, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன் பயப்படுறீங்க? ஏன் அந்த பிரச்சனையை சந்திக்க நீங்கள் பயப்படுறீங்க? முதலாவதாக அந்த பிரச்சனை நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே உங்களுடைய பாதி பயம் போகும், அதற்கு தீர்வு வரும் என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:1 வாசிக்கும் பொழுது, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்கர் ஓடிப்போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, துர்மார்கர்கள் யாருமே துரத்தலை, இவங்க ஓடி போவாங்களாம், ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பார்களாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, நம்புறீங்களா? நாம் எல்லாரும் கூட நீதிமான்கள், கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, சிங்கத்தை போல் தைரியமாக நில்லுங்க. அந்த பிரச்சனை நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்திலே ஒரு தலை சிறந்த ஒரு விஞ்ஞானி ஒரு வாசகத்தை, அவர் ஜெயித்த பிற்பாடு ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறார். அந்த வாசகம் என்னென்னு நாம் பார்ப்போம். அவருடைய பேர் வந்துட்டு சார்ல்ஸ் கெட்டரிங் என்று சொல்லப்படுகிறது.
A problem well stated is a problem half solved ன்னு சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு பிரச்சனையே நீங்க சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் பாதி அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்க கண்டுவிட்டீர்கள் என்று பொருள். இவர் யார் என்று பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் காரு பெரிய பெரிய வாகனங்கள் ஸ்கூட்டர் எல்லாம் கூட வந்துட்டு தள்ளிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லையென்றால் கஷ்டப்பட்டு சுற்றி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் ஸ்டார்ட்ன்றது கண்டுபிடிச்சாருன்னா இவர் தான் சார்ல்ஸ். இவர் தான் வந்துட்டு அந்த செல்ஃப் ஸ்டார்ட் என்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரச்சனையை நீங்கள் சரியாக வகையெடுக்க முடிஞ்சா, தெளிவாக இதுதான் பிரச்சனை என்று உங்களால் எழுத முடிஞ்சா, அதை பார்க்க முடிஞ்சா, அந்த பிரச்சனைக்கு பாதி தீர்வை நீங்கள் கண்டுகொள்வீர்களா? ஏன் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதுக்கு தீர்வு நம்மால் கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? அதை பார்க்குற தைரியம் கூட நமக்கு இல்லை. நிறைய பேர் சொல்வாங்க, எனக்கு நிறைய பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க, நிறைய கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, உட்கார வச்சு உன் கஷ்டங்கள் என்ன ஒரு 4 சொல்லுன்னு சொன்னால் வந்துட்டு சொல்ல முடியாது அவங்களால. அந்த பிரச்சனை என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு சொன்னால் சொல்ல முடியாது. ஒரு ரெண்டு குடும்பத்தில் வந்துட்டு சண்டை நடக்கும், ரொம்ப பகைமை இருக்கும், சண்டை சண்டை சண்டைன்னு வாங்க உட்கார வச்சு என்ன தான் சண்டை சொல்லுங்க பார்க்கலாம் வந்துட்டு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உட்கார வச்சு பேசி பாருங்களேன், அது ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும், ரெண்டு குழந்தைங்க சண்டையாக இருக்கும், அது ஒரு பெரிய யுத்தமாக மாற்றியிருப்பாங்க. ஒரு உட்காந்து நீங்கள் அந்த பிரச்சனையை பார்த்தா அந்த பிரச்சனை வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், மடு போல் மறைந்துவிடும். ஆனால் அந்த பிரச்சனையை சந்திக்க நமக்கு பயம் இருக்கிறதுனால்தான் அந்த பிரச்சனை நம்மால் மேற்கொள்ள முடியவே இல்லை. நான் சொல்கிறேன், அனுபவ ரீதியில் சொல்கிறேன், ஒரு ஊழியனாக நின்று வேதத்தை கையில் பிடித்து சொல்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை உங்களால் பார்க்க முடிந்தா, பயப்படாமல் ஓடாமல் அதை நீங்கள் சந்திக்க முடிஞ்சா, ஒரு போலீஸ் கேஸாக கூட இருக்கலாங்க, போலீஸே வராருன்னு வைத்துக்கொள்ளுங்க, பரவாயில்ல, நீங்கள் சந்திக்க முடிஞ்சா அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் லகுவாக கண்டுகொள்ளலாம். பயந்தா இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் அது உங்களுக்கு காணப்படும். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமர்கள் நிருபம் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தானுக்கு ஒரு வியாதி வரும் பொழுது அவன் பயப்படுகிறான். நீங்களும் நானும் தேவனுடைய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடியினாலே, நம் தேவன் அவர் பரிகாரியாக இருக்கிறபடினாலே, சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறபடினாலே, விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே, ஒரு பிரச்சனை வருது சொன்னால் பயப்படாதீங்க, இயேசுவி நாமத்தினால் இந்த வியாதி மாறும் என்று சொல்லுங்க, தேவன் அந்த வியாதியை மாற்றுவார். என்னுடைய கடன் பிரச்சனை மாறும் என்று சொல்லுங்க, தேவன் அந்த கடன் பிரச்சனையை மாற்றுவார். என்னுடைய குழப்பமான சூழ்நிலை மாறும் என்று சொல்லுங்க, தேவன் அதை மாற்றுவார். ஆனால் பயப்படாதிருங்க. ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு இக்கட்டான சூழல் வரும் பொழுது தயவு செய்து நான் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்க. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய, பார்க்கக்கூடிய, அது என்ன என்று வகையறுக்கக்கூடிய அந்த ஞானம் உங்களுக்கு அவசியம். எனக்கு ஏதாகலும் கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் முதல்ல என்ன செய்வேன்னா அதை எழுதுவேன். பொதுவாக வந்துட்டு பார்க்கும்போது ஐயோ ஒரு 10-15 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட சூழல் இருந்தேன். ஆனால் நான் என்ன செய்வேன்னா அதை எழுதுவேன். எழுதி பார்க்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை சால்வ் பண்ணக்கூடிய, அதை தீர்க்கக்கூடிய வழிகள் எல்லாம் கூட எனக்கே கடவுள் கொடுப்பார். ஆனால் எழுதாமல், அதை யோசிக்காமல், கடன் இருக்குங்க, கடன் இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க, பெரிய கடன்க சொல்லிக்கிட்டே இருங்க, அது தீரவே தீராது. எழுதி பாருங்கள், எவ்வளவு கடன் எழுதி பாருங்க, லகுவாக அதை நீங்கள் தீர்க்க முடியும். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், இயேசுவானவர் ரொம்ப ஞானமாக சீடர்களுக்கு போதித்தார். எவனாகலும் மலையை பெயர்க்க நினைத்தால் முதலாவதாக அந்த மலையை அவன் பார்க்க வேண்டும். அந்த பிரச்சனையை அவன் பார்த்தால்தான் அந்த பிரச்சனை அவனால் ஜெயிக்க முடியும். ஆனால் நாம் எப்பொழுது பயப்படுகிறோமோ, நீதிமான் பயப்படக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பயப்படக்கூடாது. எப்பொழுது நாம் பயப்படுகிறோமோ அந்த பயம் நம்மை தோல்வி அடைய செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. யோபு ஒரு சிறந்த நீதிமான், தேவனே சாட்சி கொடுக்கிறார், உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபை போல் ஒரு மனுஷன் இல்லை என்று தேவனே யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆனால் யோபுக்கு இத்தனை பிரச்சனைகள் வர்றதற்கு காரணம் பிசாசா இருந்தாலும், பிசாசு ஏன் இந்த பிரச்சனை அவனுக்கு கொடுத்தான் தெரியுமா? காரணம், இவன் பயந்தான். ஒவ்வொரு நாளும் கூட
தேவனுக்கு யோபு சர்வாங்க தகன பலி செலுத்தினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சர்வாங்க தகன பலி செலுத்தினான், ஆனால் எதுக்கு செலுத்தினான் தெரியுமா? அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. என் தேவனுக்கு நான் சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும் என்று அவன் செலுத்தலை. எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், இத்தனை குமாரத்திகள் இருக்கிறார்கள், அவர்கள் சம்பூர்ணமாக இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணால் அந்த பாவத்தினால் அவர்களுக்கு மரணம் வருமோ, ஆகவே அவர்கள் பண்ணுவாங்களோ என்று பயந்து, அவர்களுக்கு மரணம் வருமோ என்று பயந்து ஒவ்வொரு நாளும் சர்வாங்க தகன பலி செலுத்தினான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் பயந்தான், என் பசங்களுக்கு எல்லாமே இருக்குது, அவங்க எதாவது தப்பு பண்ணுவாங்களோ, அவங்களுக்கு எதாவது மரணம் வருமோ, தேவ கோபம் வருமோ என்று பயந்தான். என் பிள்ளைகள் செத்து போயிடுவாங்களோன்னு பயந்தான். அவன் எதுக்கு பயந்தானோ அதை தான் அவனுக்கு ஆபத்தாக பிசாசு கொண்டு வந்தான். நீங்கள் பயப்படுகிற காரியத்தை பிசாசு கொண்டு வருவான். நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு வியாதி வருமா, இந்த வியாதி எனக்கு இப்படி மாறுமா, இந்த வியாதி எனக்கு தீராத பிரச்சனையாக மாறுமா நினச்சி பாருங்கள். அதையே பிசாசு உங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பயம் என்கின்ற வாசலை திறந்துட்டீங்க. அந்த வாசலை பயன்படுத்தி பிசாசு உங்களுக்குள்ளாக வருவான். பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு வழி என தெரியுமா? பயம்தான். பயந்தால் அது நமக்கு நடக்கும். யோபின் புஸ்தகம் 3:25 வாசியுங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறான் என்று பாருங்க. நான் எதற்கு பயந்தேனோ அது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்போ அவன் ஏற்கனவே பயந்திருக்கிறான், என் பிள்ளைங்க சாவாங்க, என் பிள்ளைங்களை ஏதாவது தப்பு பண்ணுவாங்க என்று அவன் பயந்திருக்கிறான். அதுவே அவனுக்கு நேரிட்டது. இந்த நாளில் நாம் பயப்பட வேண்டாம். பயப்படுகிறதற்கு நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தேவன் கொடுக்கவில்லை. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் சந்திப்பது தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. அதை பார்த்தால் தைரியமாக நின்று பாருங்களேன். யாராவது கடன் கேட்குறாங்களா, நின்று பேசுங்க. ஆமாம், எனக்கு கடன் இருக்குது, இவ்வளோ இருக்குது, நான் தரேன், கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லுங்கள். ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கள். ஓடாதீங்க, கோழைத்தனமாக போகாதீங்க. நின்று பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாவே அந்த பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய திராணியை தேவன் நமக்கு கொடுப்பார். வேதத்தில் வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பயப்படாதிருங்க. இந்த வார்த்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த தைரியத்தோடு நீங்கள் போகும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய மலையை தரை மட்டுமாக தகர்த்தெறியக்கூடிய பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு நாளிலே எலிசாவும் தன்னுடைய ஊழியக்காரனும் மலையின் மேல் இருக்கிறார்கள். அவர்களை சிறைப்பிடிக்கும்படி ஒரு இராணுவம் மலையை சுற்றிலும் இருக்கிறது. அப்பொழுது எலிசாவினுடைய வேலைக்காரன் பயப்படுகிறான். பயப்படும் பொழுது எலிசா பயப்படாமல் அவனுக்காக ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது இப்பொழுது தெளிந்த மனக்கண்களோடு அவன் திறந்து பார்க்கும் பொழுது பிரச்சனை மாத்திரம் பார்க்கலை, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழியையும் அவன் பார்த்தான். ஆகவே அவன் பயப்படலை. அதற்கு முன்பதாக அவன் சரியாக பார்க்கலை. பார்க்காததுனால் அவனுக்குள்ளாக பயம் வந்துச்சு. இராணுவம் வந்திருக்கு, நம்மை சாகடிக்க போகிறார்கள் என்று அவன் பயந்தான். எப்பொழுது மனக்கண்கள் திறக்கப்பட்டவனாக தெளிந்த மனக்கண்களோடு அவன் பார்த்தானோ அப்பொழுது அவனுக்கு பயம் போச்சு. காரணம், அக்னி ரதங்களும் குதிரைகளும் தங்களை பாதுகாக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். இந்த நாளிலே கூட நீங்கள் பயந்தா உங்கள் பக்கத்திலே தேவன் வைத்திருக்கிற தீர்வை உங்களால் காணவே முடியாது. நீங்கள் பயந்தால் உங்கள் பக்கத்திலே தேவன் ஒரு மாபெரும் ஆசீர்வாத வாசலை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனபடி நான் முதலாவதாக நான் சொல்கிறேன், ஒரு பிரச்சனையை ஜெயிக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலாவதாக அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய கோழை, ரொம்ப கோழியாக காணப்பட்டேன். எனக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமே கிடையாது. யார் கூடயும் பேசவும் மாட்டேன். ஒரு இன்ட்ரோவர்ட் என்று சொல்வார்கள், தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பேன். ஆனால் தேவனே கட்டாயத்தின் பேரிலே பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ளாக என்னை தள்ளினார். நானே வந்துட்டு முன் வரலை, ஆனால் தேவன் என்னை தள்ளினார். உங்கள் எல்லாருக்குமே சில பேருக்கு தெரியும், எனக்கு ஒரு விபத்து நடந்தது என்று சொல்லி என்னோடு வந்தவர் மரித்து போனார்ன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு கோர்ட் கேஸ் நடந்துச்சு. சுமார் ஒரு வருடம் நடந்தது அந்த கோர்ட் கேஸு. ஒரு வருடத்தில் பல முறை நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு வயசு 18-19 இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட வந்துட்டு எங்கள் அப்பாவோ என் சகோதரர்களோ யாருமே வரலை, நான் ஒருவனே போனேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், 18 வயசு பையன், ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது, தனியாக அனுப்புவீங்களா? அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்க. ஆனால் நான் போனேன்.
எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா மேலே கோபமோ யார் மேலே கோபம் இல்லை. ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது ஏன் கத்தர் இதை அனுமதித்தார், எதற்காக நான் தனியாக போனேன். அந்த ஒரு இதை ஒன்று கொடுத்து சத்தியம் வாங்கினாங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்கிறாங்க, அட்வொகேட் எதிர்கட்சி அட்வொகேட் சொல்கிறாரு, நான் போய் முன்ன போகிற வாகனத்தை இடித்து ஆக்சிடென்ட் பண்ணதுனால இவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் வந்துட்டு கத்துறேன், இல்லை 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 பொய் பொய்ன்ற. அவங்க வந்துட்டு கத்தக்கூடாதுப்பா, அவர் சொல்கிறாரு நீ கேட்டுக்கோ, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். பல பிரச்சனை நடந்துச்சு. நான் இப்போ யோசிக்கும்போது எதற்காக கத்தரை அனுமதித்தார், ஏன் எங்கள் அப்பா என் கூட வரலை, ஏன் என் சகோதரர்கள் என் கூட வரலை, ஏன் சபை விசுவாசி யாரும் வரலை, மூப்பர்கள் வரலைன்னா, கர்த்தர் அந்த பிரச்சனையை நானே சந்திக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். காரணம் இந்த அனுபவம் தான் வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு எனக்கு பலன் கொடுக்க போகிறது. இந்த பிரச்சனையை நான் தனியாக தன்னந்தனியாக நான் பார்த்தபடினாலே, பயப்படாமல் ஓடாமல் நான் நின்றபடினாலே, என் வாழ்க்கையில் அதற்கு பிற்பாடு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் பயந்ததே கிடையாது, ஓடுனதே கிடையாது. நான் நின்று அந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது தேவன் தீர்வு கொடுத்தார். எப்படி தீர்வு கொடுத்தார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் தாயாருக்கு கேன்சர் என்று சொன்ன பிற்பாடு, முதலாவதாக அந்த பயோப்ஸி ரிப்போர்ட் வந்த பிற்பாடு, நான் அந்த பயோப்ஸி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு நான் சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்கள வெளியில் உட்கார வச்சு நான் டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு வந்துட்டு என்னப்பா இப்படி இருந்திருக்கு அப்படின்னாரு. சொல்லுங்கள் டாக்டர் என்ன, இல்லை ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு மாதம்தான் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க, இன்னும் ஒரு மாதம்தான் அப்படின்னார். எனக்கு பயங்கர அழ, என்ன செய்யணும் தெரியல. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத வெளியில் உட்காந்துருக்கிறாங்க. நான் இன்னும் எங்கள் அப்பாவுக்கும் சொல்லலை, எங்கள் சகோதரர்களுக்கும் யாருக்குமே சொல்லலை, எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் அவங்க இருக்கிறாங்க. நான் உள்ளே உட்காந்துட்டு அவங்க கேட்குறாங்க, ஏன் என்ன உள்ளே வர வேணாம் சொல்லணும், இல்லை நீ வராதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நான் கேட்குறேன். ஒரு மாதம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நான் என்ன செய்தேன் என்றால், சரி ஒரு மாதம் சொல்கிறாங்க, அது எப்படி ஒரு மாதமாக இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணலாம் என்று சொல்லி அவங்கள வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு மாதம் அளவும் கூட வந்துட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி இந்த சூழல் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் என்று பார்த்து அந்த பிரச்சனையை நான் பயப்படலை, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கல. டாக்டர் சொல்லிட்டா ஒரு மாதத்தில் இறந்துருவாங்களா, இல்லை கடைசியில் அவர்கள் சுமார் 2 ஆண்டுகள் வரை வாழும்படியாக கத்தர் வழிவகுத்தார். ஒருவேளை நான் பிரச்சனையை பார்த்து பயந்திருந்தா 1 மாதத்திலே அவர்களுடைய முடிவு வந்திருக்கும். ஆனால் பிரச்சனையை நான் பார்த்து பயப்படாமல் நின்று இதற்கு இன்னும் தீர்வு இருக்கும் என்று பார்த்தபடினாலே கர்த்தர் சரியான மருத்துவமனைக்கு போக தேவன் கிருபை கொடுத்தார், சரியான சிகிச்சை கொடுக்க தேவன் கிருபை கொடுத்தார். 2 ஆண்டுகள் அவர்கள் உயிர் வாழவும் அண்ணனுடைய திருமணத்தை அவர்கள் காணவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். நான் ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா, எனக்கு ஏற்கனவே பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் அதை சந்திக்கக்கூடிய திராணியை தேவன் கொடுத்தபடினாலே இப்பொழுது ஒரு பிரச்சனை வரும் பொழுது நான் பயப்படலை. நான் வீட்டில் சொன்னால் பயப்படுவாங்க என்று சொல்லி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா, எப்படி கொடுத்தா அவர்கள் கடைசி வரைக்கும் இருப்பார்கள், கடைசியில் பாலியேட்டிவ் என்கின்ற ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட் வரைக்கும் கூட வந்துட்டு யோசித்து அவர்கள் முன்பதாக வைக்கும் பொழுது யாருமே ஒன்றுமே பேசலை. இவ்வளவு பண்ணியாச்சு, அமைதியாக இருந்தாங்க. கர்த்தரும் ஆரோக்கியமாக நிம்மதியாக அவர்களுடைய கடைசி நாட்கள் வாழ தேவன் கிருபை கொடுத்தார். நான் உணர்ந்து சொல்கிறேன், நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், பிரச்சனையை தீர்க்கணுமா, தீர்வு நீங்கள் காணணும்னா முதலாவதாக பயப்படாமல் அந்த பிரச்சனையை நீங்கள் பாருங்கள். அந்த பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அதற்கு ஏற்ற ஒரு தீர்வு முறை உங்களுக்கு கொடுப்பார். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அனுபவ ரீதியில் சொல்கிறேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், எந்த ஒரு மனுஷன் பிரச்சனையை பார்த்து ஓடுகிறானோ அவனால் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் எப்பொழுது நாம் நின்று என்ன பண்ண அந்த பிரச்சனை, செத்து போவோமா, கத்தர் விட மாட்டார், பயப்படாதீங்க, நின்று அந்த பிரச்சனையை சந்தித்து பாருங்களேன். யாருக்கு பார்த்து ஓடாதீங்க, யாரோ ஒருத்தர் அடிக்க வரானா இல்லைன்னா வந்து உங்களை வந்துட்டு ஏதாவது அவதூறாக பேசுகிறானா, நின்று பாருங்களேன், ஒன்றும் பண்ண மாட்டான், எந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் மேற்கொள்ளாது. வேதம் சொல்கிறது அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. விசுவாசிக்கிறீங்களா, தேவன் உங்களை பாதுகாப்பார், பயப்படாதுங்க. நீங்கள் பயந்தா அவன் துரத்திட்டே வருவான்,
பிசாசு துரத்துவா, மனிதர்கள் துரத்துவார்கள். நின்னு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். முதலாவதாக இயேசுவானவர் ஒரு மலையை நீங்கள் பெயர்க்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? பயப்படாமல் அந்த மலையை பார்க்க வேண்டும். யோபு பயந்தான், அதுவே அவனுக்கு நடந்தது. எலிசாவினுடைய ஊழியக்காரன் எப்பொழுது பிரச்சனையை பார்த்தானோ, தெளிந்த கண்களோடு பார்த்தானோ, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய திராணியை தேவன் உங்களுக்கு தேவன் கொடுத்தார். இந்த நாளிலே நாம் கூட அந்த பிரச்சனையை பார்ப்போம், கர்த்தர் அதை மேற்கொள்ளக்கூடிய திராணி கொடுப்பாராக. அல்லேலூயா. முதலாவதாக நாம் அந்த பிரச்சனையை பயப்படாமல் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11:23 வாசிக்கும் பொழுது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி என்று நாம் பார்க்கிறோம். பிரச்சனையை பார்த்து என்ன சொல்லணுமா? பிரச்சனையே நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று யார் சொல்லணும்? தேவன் சொல்றதில்லை, நாமே சொல்லணும். பிரச்சனையை பார்த்து தேவனிடத்தில் முறையிடாமல் பிரச்சனையை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனை மாறுவதாக என்று சொல்ல வேண்டும். இந்த வியாதி மாறுவதாக என்று சொல்ல வேண்டும். இந்த கடன் பிரச்சனை தீருவதாக என்று சொல்ல வேண்டும். இந்த குழப்பம் மாறுவதாக, இந்த சமாதானமின்மை மாறுவதாக என்று நாம் தேவனிடத்தில் முறையிடுவதல்ல, நாம் தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தினாலே அந்த மலையை கடிந்து கொள்ளும் பொழுது மலை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். இந்த இடத்துல வந்துட்டு என்னிடத்தில் முறையிடுங்கள் என்று தேவன் சொல்லவே இல்லை. நீங்கள் தள்ளுண்டு போ என்று சொல்ல வேண்டும் என்று நான் தேவன் சொல்லுகிறார். இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு சத்தியத்திற்குள்ளாக வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், படிப்பறிவு குறைவாக காணப்படலாம், ஒருவேளை நமக்கு பணம் இராமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், சாதாரணமான வீட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அழகற்றவர்களாக காணப்படலாம். ஆனால் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கூட தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினாலே அசாத்தியமான காரியங்களை அவர்களால் செய்ய முடியும், நம்மால் செய்ய முடியும். நாம் சொன்னால் கர்த்தர் அதை அவ்வனமாகவே செய்வார். வியாதிகளை மாற்றுவார், கஷ்டங்களை மாற்றுவார், சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் பயப்படாமல் இயேசுவின் நாமத்தினால் மாறும் என்று சொல்லுங்கள். பாஸ்டரை கூப்பிடணும், பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணணும், அவரின் தலைமையில் கை வைக்கணும். அந்த பாஸ்டர்கிட்ட போகலாம், இந்த பாஸ்டர்கிட்ட போகலாம், அந்த சுவிசேஷர்கிட்ட போகலாம், அங்கே போய் ஜோம் பண்ணிக்கலாம். இல்லவே இல்லை, நீங்களும் நானும் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே சமமாக காணப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக என்று நீங்கள் ஜபித்தாலும் தேவன் உங்கள் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த இடத்துல பார்க்கும் பொழுது போதகர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று வேதத்தில் நாம் வாசிக்கலை. அப்போஸ்தலர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்று வேதத்தில் சொல்லலை. தீர்க்கதரிசிகளினால் நடக்கிற அடையாளங்கள் தேவன் சொல்லலை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்று தான் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சால் அற்புதம் நடக்கும், நான் விசுவாசிச்சால் அற்புதம் நடக்கும். இங்க எந்த வித்தியாசமும் கிடையாது. வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்களுக்கு அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் ஜோம் பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒருவேளை சரியான வேலை இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுப்பாராகன்னு நீங்கள் அதிகாரத்தோடு ஜெபிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு வேலை கொடுங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, கெஞ்சு கேட்குற ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க ஆண்டவரே, என் கஷ்டம் தீரணும் ஆண்டவரே. இல்லை, இது இல்லை ஜபம். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு இந்த வேலை கிடைப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே அந்த இடத்துல கர்த்தர் என்னை வைப்பாராக என்று ஜெபிக்க வேண்டும். நான் ஃப்ளைட்டே ஏறாதப்போ ஒரு நாளில் நாங்கள் எல்லாம் வந்துட்டு ஒருத்தரை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண போகும்போது நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், அடுத்த வருஷத்தில் இந்த ஃப்ளைட் ஏறுவேன் பார்க்குறேங்க அப்படின்றேன். நான் சொன்னேன், என் கூட வந்து எல்லோரும் சிரித்தாங்க, ஆனால் கர்த்தர் ஏற்றினார். இது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். சிங்கப்பூரில் இந்தியன்ஸ் எல்லாருமே கூட வந்துட்டு ரொம்ப கீழே பார்ப்பாங்க, ஏன்னா வந்துட்டு எல்லாருமே காசு காசு நாளே வாங்குன்னு சொல்லி ரொம்ப தரமட்டமாக பார்ப்பாங்க. நானும் என் கூட இருந்த ரெண்டு பேரும் வந்துட்டு பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்குள்ளாக ஒரு ஆசை, எப்படி ஆகிலும் நம்மள ஒருத்தர் அந்த ஸ்டேஜில் நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன்,
யார் ஒருத்தர் இல்லை நாம நிற்போம் பார்க்குறியா அப்படின்னு சொன்னேன். நல்லா கவனிங்க, ஈக்காக கூட மதிக்காது. அந்த சர்ச்சில் 20,000 பேர் இருக்கிறாங்க. அப்போது எங்கள் கூட பைபிள் காலேஜ் படித்தவங்க 700 ஸ்டூடெண்ட்ஸு. இந்தியன்ஸுக்கு நாம் வந்துட்டு பாசுக்கிட்ட போனால் அவர் ஓடுவார். நான் அங்கே போனால் அவர் அப்படி ஓடுவார். ஏன்னா வந்து எங்கே காசு கேட்போன்னு பயம். நான் எங்களை பார்த்தோன்னே இந்தியன்ஸ் அந்த கலர் பார்த்தோன்னே, கலர் டோன் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஆஹா இவன் கல்லாடு, இவனை காசு தான் கேட்க போகிறேன்னு சொல்லி. நாங்கள் காசு கேட்க போகல, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணீங்க தேங்க்யூன்னு சொல்கிறதுக்காக தான் போவோம். ஆனால் எங்களை பார்த்த உடனே ஓடுவார். அங்கே வந்து அங்கே போவார், இங்கே வந்து இங்கே போவார். நடுவில் அதை நிறுத்தி எதுக்கு பாஸ்டர் தேடுறீங்கன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சு. ஆனால் நான் சொன்னேன், யாரோ ஒருத்தர் இல்லை நாமே நிற்போம் என்று சொன்னேன். காலங்கள் கடன் ஓடுனது 3-4 ஆண்டுகள் பிற்பாடு அதே ஸ்டேஜில் எந்த பாஸ்டர் என்னை பார்த்து ஓடினாரோ அந்த பாஸ்டர் பக்கத்தில் நின்று ஊழியத்தை குறித்து சாட்சி சொல்லும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். கரங்களை தட்டி காத்து நாமத்தை மேம்படுத்துவோம். எல்லாருக்குமே ஆச்சரியம். அந்த ஸ்தாபகர் என் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, பாஸ்டர் காங் உட்காந்துருக்கிறார், பாஸ்டர் பாபி பக்கத்தில் இருக்கிறாரு. நான் பிளேசர் போட்டு இதே மாதிரி ஒரு போடியமில் அவர் பக்கத்தில் நின்று பேசுகிறேன். கண்குள்ள காட்சியாக இருந்துச்சு, அவ்வளவு அதிசயமாக இருந்துச்சு. திரும்பி பார்க்கும்போது 4 வருடங்கள் முன்பதாக நான் அதை வாயினால் அறிக்கை செய்தேன். யார் ஒருத்தர் அவன் என்ன சொன்னான், என் ஃப்ரெண்டு, ஒரு இந்தியனாவது அந்த ஸ்டேஜில் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ல பிரசாந்த் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏதோ ஒரு இந்தியன் எதுக்குங்க, நாம நிற்கலாம், நாம நிற்கலான்னு சொன்ன அதன் செய்யதா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் இல்லைங்க, நீங்களே ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்களே உயர்த்தப்படுவீங்க, உங்களால் அந்த காரியம் நடக்கும். வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யுங்க. விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு மலையை பார்த்து கடந்து போ, பேருந்து போ என்று சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும். ஒரு ஊழியர் சொன்ன சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஜோம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது எப்பொழுது ஜோம் பண்ணாலும் பக்கத்தில் பிசாசு நின்று அவரை ஏதோ ஒரு அவிசுவாச வார்த்தைகளை காதில் சொல்லிக்கொண்டே இருக்குமா, அவரை ஜபிக்கவே விடாதான். ஒவ்வொரு நாளும் கூட வந்துட்டு அவர் எப்பொழுதெல்லாம் கண்கள் முடி ஜபிக்கிறாரோ பிசாசு பக்கத்திலிருந்து வந்துட்டு, உன் ஜபம் கேட்கப்படாது, உன் ஜபத்தை கத்தர் கேட்கல, உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், உன் சபை வளராது, இப்படி பேசிக்கொண்டே இருக்குமா. அவர் ஒவ்வொரு தடையும் வந்து ஜபத்தை நிறுத்தி, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இந்த பிசாசு இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கடவுள் ஒன்று சொல்லுவாரா, நான் உனக்கு என்ன சொன்னேன் அப்படி தான் சொல்கிறாரா. மறுபடியுமாக ஜோம் பண்ணுறார், பிசாஸ் இப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவர் மறுபடியுமாக தேவன் இடத்துல, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குதுன்னு சொல்லும்போது கத்தர் வந்துட்டு, நான் உனக்கு என்ன சொன்னேன் அப்படி தான் சொல்கிறாராம். பிசாசை தேவன் கடிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் இவர் ஜபிக்கிறாரு, பிசாசு பின்னாடி பேசிக்கிட்டே இருக்குது. கடைசியாக வந்துட்டு ஏன் தேவன் வந்துட்டு, நான் எப்போ கேட்டாலும் நான் உனக்கு என்ன சொன்னேன், நான் உனக்கு என்ன சொன்னேன்னு தான் சொல்கிறாரு. பிசாசை கடிந்து கொள்ளவே இல்லை. அப்படி அவருக்கு என்ன தான் சொன்னார்ன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன், அதிகாரத்தை பயன்படுத்துன்னு சொன்னார். அப்பொழுது அவர் கண்களை திறந்து இயேசுவி நாமத்தினால பிசாசே என்னை தொந்தரவு செய்யாதுன்னு சொன்ன உடனே பிசாசு போச்சான். அப்போ அவர் நினச்சாராம், இதை நான் பல நாட்கள் முன்பு தான் செஞ்சுருந்தா நிம்மதியாக ஜோம் பண்ணியிருப்பேனேன்னு சொன்னான். இத்தனை நாள் என்ன செஞ்சான், ஆண்டவரே பிசாசை துரத்துங்க, பிசாசை துரத்துங்க, இந்த வியாதியை துரத்துங்க, வியாதியை மாற்றுங்க, இப்படி தான் ஜோம் பண்ணா. கடவுள் இப்போ நீங்கள் அப்படி ஜோம் பண்ணி கொண்டு இருந்தால் கடவுள் என்ன சொல்வார், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னு கேட்பார். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். என் நாமத்தினால் நீங்கள் சர்ப்பத்தை எடுப்பீர்கள், என் நாமத்தினால் நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள், வியாதிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். நான் சொல்லுகிறேன், எப்பொழுது ஒரு விசுவாசி இயேசுவை நாமத்தினால் இந்த பிரச்சனை மாறட்டும் என்று ஜெபிக்கிறானோ கர்த்தர் அவனமாகவே செய்வார். நான் எப்பொழுதெல்லாம் கூட வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்க்கிறேனோ நான் அதை விசுவாசரிக்க செய்வேன். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு இது நடக்கட்டும் என்று சொல்வேன், கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே நான் இவ்விதமாக இருப்பேன் என்று சொல்வேன், கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். இரண்டு காரியங்களை தேவன் இயேசுவானவர் சீடர்கள் இடத்துல சொன்னார். மலை போன்ற ஒரு பிரச்சனையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் முதலாவதாக அந்த பிரச்சனை பார்த்து ஓடாமல் அதை பாருங்க. ரெண்டாவதாக நீங்கள் அதை பார்த்து தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் என்று சொல்லுங்க, கர்த்தர் அதை மாற்றுவாராக. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாகவே மலை பெயர்ந்து போம். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் அந்த மரத்தை சபித்தார், அடுத்த நாளிலே மரம் பட்டு போயிட்டுன்னு நாம் பார்க்கிறோம். நீங்களும் சொல்லி பாருங்க, இயேசுவானவர் செய்தது போல நீங்களும் செய்யும் பொழுது நீங்கள் எந்த பிரச்சனை மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை தேவன் நிச்சயமாகவே மாற்றுவார். அல்லேலூயா. இயேசுவானவர் கூட ஒரு பிரச்சனையை பார்த்தா பயப்படவே இல்லை.
அவர் அந்த பிரச்சனையை பார்த்தார், பேசினார். ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு உங்கள் சூழ்நிலை மிகவும் ஆபத்தாக இருக்கலாம். ஆபத்தான சூழ்நிலை வரும்பொழுது கூட நீங்கள் பயப்படாமல் அதிகாரத்தை பயன்படுத்தி பேசி பாருங்கள், தேவன் மாற்றத்தை கொண்டு வருவார். ஒரு நாளிலே இயேசுவானவரும் சீடர்களும் கப்பலிலே பயணித்து கொண்டு இருக்கும் பொழுது புயல் காற்று வீசிச்சு, கப்பலே கவிழ்ந்து போகக்கூடிய ஒரு ஆபத்தான சூழல் வந்துச்சு. இயேசுவானவர் என்ன செய்தார் என்றால் காட்சியும் கடலையும் பார்த்து அதட்டினார். ரெண்டு நான் பார்க்கணும், ரெண்டுமே செஞ்சாரா இல்லையா? அவர் கண்ணை மூடிட்டு ஐயோ புயல் வருக்கு வீசுது காற்று அடிக்குதுன்னு சொல்லலை, அவர் அதை பார்த்தார். பார்த்து இரண்டாவதாக கடிந்து கொண்டார், பிதாவே இந்த காற்றை அதட்டும் என்று சொல்லலை. இயேசுவினால் அவர் வந்துட்டு கடிந்து கொள்ளும் பொழுது அந்த காற்று அமைதலாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆபத்தான சூழல் வரும் பொழுது நீங்கள் அதை பார்த்து கடிந்து கொள்ளுங்கள், அது மாறும். ஒருவேளை உங்களுடைய மலை ஒரு வியாதியாக காணப்படலாம், தீராத வியாதியாக காணப்படலாம். ஒரு நாள் இயேசுவானவர் நடந்து வரும் பொழுது ஒரு குஷ்டரோகி இயேசுவானிடத்தில் என்னை சுகமாக்கும் என்று சொன்னான். வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் அவனை உற்று பார்த்து நீ சொஸ்தமாக என்று சொன்னார், அவன் சுகமானான். முதலாவதாக அவனை பார்த்தார், அதற்கு பிறகு அவர் சொன்னார் வியாதி மாறிச்சு. ஆபத்தான சூழலாய் காணப்படலாம், தீராத வியாதியாக காணப்படலாம், ஒருவேளை பொருளாதார நெருக்கடியாக காணப்படலாம். ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன் தான் காணப்பட்டது. இயேசுவானவர் அந்த பிரச்சனையை அவர் பார்த்தார், அவர் சொன்னார் 5000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். இயேசுவானவர் ஒரு நாள் கூட பிரச்சனையை பார்த்து அவர் ஓடலை, அவர் பார்த்து பேசினார். இந்த நாளில் நீங்களும் நானும் கூட பிரச்சனையை பார்த்து ஓட வேண்டாம், பாருங்க. பார்க்கும் பொழுதே பாதி தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிறீர்கள் எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் இந்த நாளிலே அந்த பிரச்சனையை பாருங்கள், அதை எழுதுங்க, கர்த்தர் உங்களுக்கு தீர்வு கொடுப்பார். அந்த பிரச்சனை மேலே கையை வைத்து இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனை மாறுவதாக என்று சொல்லுங்கள், இந்த கஷ்டம் தீர்வதாக என்று சொல்லுங்கள், தேவன் அதை மாற்றுவாராக. எல்லோரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த இரண்டு காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த இரண்டு காரியங்களை யாரானாலும் செஞ்சிடலாம்னு நினைக்கக்கூடாது. இப்போ ரோட்டில் ஒருத்தர் போயிட்டு கொண்டு இருக்கிறா, அவங்க கூட வந்து பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்னால் போய்டு நினைக்கிறீங்களா? போகும் நினைக்கிறீங்களா? யாருனாலும் சொல்லிட முடியாது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கே, யாரெல்லாம் வந்துட்டு பிரச்சனையை பார்த்துட்டு இயேசுவின் நாமத்தினால போகன்னு சொன்னால். ஒரு நாள் அப்படி தான் பண்ணாங்க ஒரு ஆசாரனுடைய 7 பிள்ளைகள். என்ன செஞ்சாங்கன்னா, பவுல் இயேசுவின் நாமத்தினாலே பேய்களை ஓட்டுகிறாருன்னு சொல்லி இவர்களும் கூட வந்துட்டு இயேசு நாமத்தினால பேய் போ என்று சொன்னால் பேய் எந்திரம் சொல்லிச்சு, பவுல் யாருன்னு தெரியும், இயேசு யாருன்னு தெரியும், நீங்கள் யாரான்னு சொல்லி அவங்கள துரத்திச்சான், நிர்வாணமாக போனார்கள் என்று நாம் பார்க்குறோம். நான் இவ்வளவு நேரம் சொன்னதுனால யாருனாலும் கூட வந்துட்டு இயேசு நாமத்தினால சொன்னால் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிரச்சனையை பார்த்து பேசினா போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இவைகள் நாம் செய்ய வேண்டியவை. ஆனால் இவைகளை செய்ய நமக்கு 3 தகுதிகள் வேண்டும். நல்லா கவனிங்க, இவைகள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், ஆனால் இவைகள் செய்வதற்கு 3 தகுதிகள் வேண்டும். அந்த தகுதிகளை இயேசுவானவர் சொல்லுகிறார். முதலாவது தகுதி என்ன தெரியுமா? 22 வசனத்தை வாசிங்க, மார்க்கின் சுவிசேஷம் 11 அதிகாரம் 22 வசனம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். முதல் காரியம் இதுதான். முதல்ல நீங்கள் மலையை பார்த்து பேசணும்னா முதலாவதாக நீங்கள் தேவனை விசுவாசிக்கணும். நான் நம்புகிற தேவன் நிச்சயமாகவே இந்த பிரச்சனையை மாற்றுவார் என்று விசுவாசித்து நாம் அந்த மலையை பார்த்து பேசினால்தான் அற்புதம் நடக்கும். அவ்விசுவாசத்தோடு சந்தேகத்தியோடு நீங்கள் அதை பார்த்து பேசினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நடக்காது. முதலாக விசுவாசிங்க, 100% விசுவாசம், கொஞ்சம் கூட டவுட் இருக்கக்கூடாது. தேவன் நிச்சயமாகவே விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பார், பிரச்சனையை மாற்றுவார் என்கின்ற விசுவாசம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். இந்த இடத்துல தேவன் பேசுவதற்கு முன்பதாக உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், அதற்கு பிறகு மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்கிறார். இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் கேட்குறேன், பிரச்சனை தீர்வதற்கு தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஆனால் விசுவாசம் இருக்கா? தேவன் செய்வார் என்கின்ற நம்பிக்கை இருக்கா? பந்தியிலே திராட்சை ரசம் இல்லை. இயேசுவானவர் வேலைக்காரர்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா?
கற்சாடியில் தண்ணீரை ஊற்றுங்கள், ஊற்றின பிற்பாடு அந்த தண்ணீரை பந்து விசாரிப்பு காரண இடத்துல கொடுங்கள் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, அங்கே எல்லாருமே கத்துறாங்க, திராட்சரசம்லன்னு கத்துறாங்க. இப்போது இயேசுவானவர் அந்த கற்சாடியில் இருக்கிற தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அதற்கு பிற்பாடு வேலைக்காரர்களை கொண்டு போக சொன்னால் அதில் தர்மம் இருக்கிறது. ஆனால் இயேசுவானவர் வேலைக்காரர்களை கொண்டு போக சொல்லும் பொழுது அது இன்னும் தண்ணீராக தான் இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கற்சாடியில் தண்ணி ஊற்ற சொன்னார், அந்த தண்ணியை தான் மறுபடியும் கொண்டு போக சொல்கிறார். ஒருவேளை நாம இருந்தால், ஆண்டவரே முதல்ல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுங்க, அதுக்கு பிறகு நான் கொண்டு போகிறேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர்கள் கொஞ்சம் கூட வந்துட்டு அவிஸ்வாசத்தோடு இல்லை, விசுவாசத்தோடு ஒருவேளை அங்கே போய் ஊற்றும் போது தண்ணியாக இருந்தால் அடிப்பாங்களா இல்லையே யோசிச்சு பாருங்கள். இதனால் ஆனால் கிறுக்கனாக தோன்றேன்னா, நான் கிரேப் ஜூஸ் கேட்டால் நீ எனக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றுறியே, நான் என்ன பைத்தியக்காரனா கேட்பாங்களா இல்லையா? ஆனால் வேலைக்காரர்கள் கொஞ்சம் கூட பயப்படலை, அவங்க இயேசுவை விசுவாசித்தார்கள். மரியாதைன்னு சொன்னாங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ செய், நம்புங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் எப்பொழுது அந்த தண்ணீரை விசுவாசத்தோடு கொண்டு போனார்களோ, போகிற வழியிலே தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. அல்லேலூயா! இதுதான் விசுவாசம். எனக்கு எல்லாமே கண் முன்பதாக காண்பீங்க ஆண்டவரே, அதற்கு பிறகு நான் செய்வேன்னா நீங்கள் அங்கே யாரானாலும் செய்வாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு ஒரு தகுதி என்ன தெரியுமா? விசுவாசிக்க வேண்டும். கண்களினால் காணாவிட்டாலும் கூட என் தேவன் அதை செய்வார் என்று விசுவாசிங்க. இன்னும் வியாதி இருக்குது, நான் சுகமானேன் என்று சொல்லுங்க. இன்னும் கடன் பிரச்சனை இருக்குது, என் கடன் பிரச்சனை தேவன் மாற்ற போகிறார், வழியை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்க. சமாதானம் உண்டானதற்காக நன்றி என்று சொல்லுங்க. எப்பொழுது ஒரு மனுஷன் விசுவாசத்தோடு முன் செல்கிறானோ, அப்பொழுது தான் அவன் அந்த மலையை பார்க்க முடியும். அவன் அதை பார்த்து பேசும் பொழுது அற்புதம் நடக்கும். முதலாவதாக நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது செயலில் காண்பிக்க வேண்டும். இரண்டாவதாக நமக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன தெரியுமா? 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, ஐ அஷர் யூ அண்ட் மோஸ்ட் சாலம்லி சே டு யூ, Whoever says to this mountain be lifted up and thrown into the sea and does not doubt in his heart in God's unlimited power but believes that what he says is going to take place it will be done for him in accordance with God's will endu nam paarkrom nalla gavaninga in accordance with God's will appadiendral nam kekkira kaaryam deva sittamaga irundal devan adai seivaram irandavadhaga முதலாவதாக நமக்கு விசுவாசம் இருக்கணும், ரெண்டாவதாக நாம் கேட்கிற காரியம் தேவ சித்தமாக இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க, அந்த மலை பெயர்க்கப்பட வேண்டும் என்றால் அது தேவ சித்தமாக இருக்க வேண்டும். தேவ சித்தம் இல்லாத காரியத்தை நீங்கள் எவ்வளவு நாள் கேட்டாலும் தேவன் கொடுக்க மாட்டார். தேவ சித்தம் உள்ள காரியத்தை கேளுங்க. கர்த்தர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நீங்கள் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார், அதை விட்டுட்டு வந்துட்டு வேற ஒருத்தரை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நான் 30 உபவாசம் இருக்க போகிறேன், 31 வந்துட்டு டானு நடந்துடணும், கல்யாணம் நடந்துடணும்னு நினைக்கூடாது. அது தேவ சித்தமாக இருக்க வேண்டும். அவர் என்னங்க மார்க்கெட்டிங் மேனேஜரா இல்லைன்னா வந்துட்டு கான்ட்ராக்டரா, நீங்கள் வந்துட்டு டைம் கொடுத்து அதை செஞ்சு முடிக்கிறதுக்காக? இல்லை, நீங்கள் கேட்குற காரியம் தேவ சித்தமாக இருந்தால் அது நடக்கும். ஒருவேளை அது நடக்கலைன்னா தேவ சித்தமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இன் அக்கார்டன்ஸ் வித் காட்ஸ் வில் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மலை பெயர்க்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு முதலாவதாக இருக்க வேண்டிய தகுதி விசுவாசிக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் கேட்க காரியம் தேவ சித்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவரே அது நடக்கணும், ஆண்டவர் அந்த பிரச்சனை தீரணும், ஆண்டவர் அவங்களுக்கு ஏதாவது இப்படி நடக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க, அது தேவ சித்தமானு யோசிச்சு பாருங்கள். அது சித்தமாக இருந்துச்சுன்னு நீங்கள் கேளுங்க, தேவன் நிச்சயமாக செய்வார். முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவதாக தேவ சித்தமாக இருக்க வேண்டும், மூன்றாவதாக என்னென்னு நாம் பார்க்கும் பொழுது, மார்க்கின் சுவிசேஷம் 11:25-26 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நல்ல கவனிங்க, நிறைய பேர் வந்துட்டு அதோட நிறுத்திப்பாங்க, அடுத்த வசனத்தை நிறைய பேர் வாசிக்கவே மாட்டாங்க. இங்கே தான் வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்டை வைக்கிறார். நீங்கள் மலையை பார்த்து பேச வேண்டும் என்றால் உங்களுக்கு வேண்டிய தகுதி என்ன தெரியுமா? அதிகாரத்தோடு இந்த மலையே நீ பெயர்ந்து போன்னு சொல்கிறதுக்கு முன்பதாக யார் மேலே அது உங்களுக்கு ஏதாகலும் கோபம் குறை பகமை இருக்குன்னா அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், தேவன் முன்பதாக நல் மனசாட்சியோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்து நீங்க கேளுங்க, கர்த்தர் காரியத்தை வைக்க செய்வார். உள்ளுக்குள்ளாக கோபம், பகைமை, வெறுப்பு, சண்டை எல்லாம் வச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனை மாறணும்னா தேவன் எப்படி செய்வார் நினைக்கிறீங்க? மனுஷன் முகத்தை காணுகிறான், தேவனோ உள்ளத்தினுடைய ஆழத்தை அறிகிறார். உங்கள் இறுதித்து தேவன் அறிவார். உள்ளத்துக்குள்ளாக கசப்பு, தப்பிதங்கள், கோபங்கள், அவங்க நீங்க தப்பே செய்யல, அவங்க தான் தப்பு செஞ்சாங்க, ஆனால் மன்னியுங்களேன், தப்பு ஒன்றும் கிடையாது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பது போல நீங்க அவங்களுக்கு மன்னிங்க என்று சொல்லுகிறார். நீங்கள் மன்னித்து கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த நாளிலே இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் வந்துட்டு பைபிளை நான் வாசித்த மலையை பார்த்து பேச சொன்னார், நான் பேசிட்டேன், எனக்கு ஏன் இன்னும் அற்புதம் நடக்கலை, ஏன் இந்த மலை போன்ற சோதனை என்னை விட்டு போகலைன்னு சொல்லி நிறைய பேர் குழப்பமாக இருப்பாங்க. ஏன் போகலை தெரியுமா? நீங்கள் மலையை பார்த்தீங்க, உண்மைதான், நீங்கள் விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு கேட்டீங்க, அதுவும் உண்மைதான், ஆனால் தகுதியோடு நீங்கள் கேட்கலை. அந்த தகுதி என்ன தெரியுமா? நீங்கள் தேவனை விசுவாசிக்கலை. இரண்டாவதாக, உங்களுக்குள்ளாக அந்த பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த திராணி கிடையாது. தேவ சித்தம் இல்லை, பிறரை மன்னிக்கக்கூடிய திராணி இல்லை. இந்த மூன்று காரியங்கள் இராதபடினாலே நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாளிலே நான் சொல்கிறேன், கர்த்தர் மலை போன்ற சோதனைகளை மாற்றுவாராக. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக காணப்பட்டாலும் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், என் தேவன் எனக்கு செய்தார் உங்களுக்கும் செய்வார். அது எப்படிப்பட்ட சூழலாய் காணப்பட்டாலும் தீராத வியாதிகளை தேவன் மாற்றுவாராக, தீராத குழப்பங்களை தேவன் மாற்றுவாராக, உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குவாராக, உங்களுடைய சூழ்நிலைகள் தேவன் மாற்றுவாராக. மலை எப்படிப்பட்டதோ எனக்கு தெரியாது, ஆனால் நம் தேவன் மலையை மாற்றுவார். தேவன் நிச்சயமாகவே மலை போன்ற சோதனைகளை தேவன் மாற்றுவார். ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டு. பிரச்சனையை பார்த்து ஓடாமல், பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையே என்னை விட்டு போ என்று சொல்லுங்க, தேவன் அந்த பிரச்சனையை மாற்றுவார். ஆனால் நாம் பிரச்சனை பார்த்து அதிகாரத்தோடு சொல்வதற்கு முன்பதாக தேவனை 100% விசுவாசிக்க வேண்டும். கொஞ்சம் கூட அவிசுவாசம் இல்லாமல் 100% விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது தேவனுடைய சித்தமாக காணப்பட வேண்டும். தேவ சித்தமாக காணப்பட வேண்டும். நீங்கள் கேட்குற காரியம் தேவ சித்தமாக இருக்க வேண்டும். தேவ சித்தம் இல்லாத காரியத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்யல, அவர் என்னை மறந்துட்டார், அவர் கல் நெஞ்சுக்காரர், என்னை ஏமாத்திட்டார்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்குற காரியம் தேவ சித்தமாக இருக்க வேண்டும். முதலாவது விசுவாசிங்க, ரெண்டாவது தேவ சித்தமாக இருக்கட்டும். மூணாவதாக, கேட்குற முன்பதாக உங்களுக்கு யாருக்காவது மற்றவர்கள் மேலே கசப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். மன்னியாமை இருக்கா, பகைமை இருக்கா, இன்னும் கூட யார் மேல் கோபமாக இருக்கிறீர்களா? தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் பாருங்க, நீங்கள் நின்று ஜெபிக்கும் பொழுது யார் மேலாகலும் உங்களுக்கு குறை இருக்குன்னா முதல்ல அதை மாற்றிக்கொள்ளுங்க, பிற்பாடு நீங்கள் ஜெபிங்க, கர்த்தவங்களுக்கு நன்மை செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் எல்லாருமே கூட இந்த மலையை பார்த்து பேசி ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தைரியமாக பேசுவோம். இந்த மூன்று தகுதிகளை கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. நாம் எல்லாருமாக எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம், உங்கள் மலை என்னவோ எனக்கு தெரியாது, உங்கள் பாடு என்ன எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒன்றை அறிவேன், தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மலையை மாற்றக்கூடிய, பெயர்க்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நாம் எல்லாருமாக முதலாவதாக அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்வோமா? இன்னும் யார் யாகிலும் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? யார் மேலாகிலும் உங்களுக்கு கோபம் இருக்கிறதா, பகமை இருக்கிறதா, கசப்பு இருக்கிறதா? இதனால அதை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க ரொம்ப நாளா கேட்குறீங்க, அதிக நாட்களாக தேவனிடத்துல கேட்குறீங்க, ஆண்டவரே இந்த 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 ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று கேட்குறீங்க, இது இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சாங்ஷன் ஆக வேண்டும், இந்த வேலை எனக்கு வர வேண்டும், இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நீங்க கேட்குறீங்க. ஆனா இன்னும் நடக்கவே இல்லைன்னா அதற்கு காரணம், அந்த மலையை பேர்ப்பது முன்பதாக கர்த்தர் தகுதி எதிர்பார்க்கிறார். இன்னும் யாரையாவது மன்னிக்கலையா? மன்னியுங்க. கர்த்தர் மலையை பேர்க்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தருவார். அது தேவ சித்தமா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. 100% விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் நம்புகிறேன் எனக்கு நீர் நல்ல வேலை கொடுப்பீர். நான் நம்புகிறேன் என்னுடைய தரித்திரம் மாறப்போகிறது. நான் நம்புகிறேன் என்னுடைய இயலாமை மாறப்போகிறது. நான் நம்புகிறேன்
எனக்கு நீர் சொந்த வீடு தர போகிறீர் நான் நம்புகிறேன் எனக்கு நீர் ஏச்ச துணையை கொடுக்க போகிறீர் நான் நம்புகிறேன் கர்த்தர் என்னுடைய வியாதியை மாற்ற போகிறேன் நான் நம்புகிறேன் தேவன் என்னுடைய எல்லையை விரிவாக்க போகிறார் எல்லாருமாக விசுவாசத்தோடு ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் நான் உம்மை நம்புகிறேன் எனக்கு தேவன் விடுதலை கொடுக்க போகிறீர் என் தேவன் எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறீர் என் பிரச்சனைகளை மாற்ற போகிறீர் எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதி மாறுவதாக என்று சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாப கட்டு அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய தரித்திரம் மாறுவதாக உங்க மலை என்னவோ இந்த நேரத்துல வாய் திறந்து அதிகாரத்தோடு பயப்படாதிருங்க இப்பொழுது நீங்க ஜெபிக்க போறீங்க நசரேனாக இயேசுவின் நாமத்தினால் மலையே என் குடும்பத்தை விட்டு போ என்று சொல்லுங்க என் வாழ்க்கையை விட்டு போ என்று சொல்லுங்க எல்லா விதமான வியாதி என் குடும்பத்தை விட்டு போவதாக சாபம் என் குடும்பத்தை விட்டு போவதாக எல்லா விதமான நிம்மதி இன்மை என் குடும்பத்தை விட்டு போவதாக எல்லாருமாக வாய்த்திர சொம்மனுக்கு பார்க்கலாம் அதிகாரத்தோடு இனிமே கெஞ்ச வேண்டாம் கெஞ்ச வேண்டாம் தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லுங்க அது நிச்சயமாகவே நடக்கும் எல்லாருமாக வாய் திறந்து இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவீராக எல்லையை விரிவாக்குவீராக தரித்திரம் மாறுவதாக பற்றாக்குறை மாறுவதாக பஞ்சம் மாறுவதாக ஆண்டவரே வியாதிகள் மாறுவதாக குழப்பங்கள் மாறுவதாக எல்லா விதமான ஆண்டவரே பிரிவு மாறுவதாக ஐக்கியம் உண்டாவதாக Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே மனிதர்கள் பார்வையிலே சமுதாயத்தின் பார்வையிலே நீங்கள் மிகவும் குறைவுள்ளவர்களாக காணப்படலாம் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக குடும்பமாக உங்கள் குடும்பம் காணப்படலாம் ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் உங்கள் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாக இருக்கிறார் பெத்லகேமிலிருந்து நன்மை வருமோ என்று ஜனங்கள் வியந்து போனார்களாம் அந்த பெத்லகேமிலே இயேசுவானவர் பிறந்தார் இந்த குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்குமான்னு ஜனங்க யோசிக்கலாம் உங்கள் வீட்டிலிருந்து ஆசீர்வாதம் பெறப்பதாக உங்கள் வீட்டிலிருந்து சிறப்பான ஒரு காரியம் முளைத்து எழும்புவதாக உங்களை கர்த்தர் தலையாக உயர்த்துவாராக எல்லா விதமான சிறையிருப்பை தேவன் மாற்றுவாராக உங்கள் மலை என்னவோ இந்த நேரத்தில் நாம் எல்லாருமாக நம்முடைய பரிசுத்த கரங்களை வானத்து நேராக உயர்த்துவோம் உங்கள் மலை என்ன எதை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள் எதை பார்க்க உங்களுக்கு இவ்வளவு பயம் இப்பொழுது உங்கள் கண் முன்பதாக கொண்டு வாங்க அது எதுவாக இருந்தாலும் சரி இந்த இடத்திலே ஆவியானவர் இருக்கிறார் தேவனுடைய அபிஷேகமும் வல்லமையும் இருக்கிறது அந்த மலையை உங்கள் கண் முன்பதாக கொண்டு வந்து இயேசுவின் நாமத்தினால் இந்த மலை பெயர்க்கப்படுவதாக என்று சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் இந்த தடை மாறட்டும் என்று சொல்லுங்க அடுத்த வாரத்திலே நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்களாக அடுத்த வாரத்தில் அநேக சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம் காரணம் கண்களை உண்டாக்கின தேவன் அவர் காண்கிறார் காதுகளை உண்டாக்கின தேவர் கேட்கிறார் இப்பொழுதே தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கரங்களை தட்டி எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லாருமாக கரங்களை தட்டி தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார் ஓ ஹalleluya 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 எல்லாருமாக நம்முடைய பரிசுத்த கரங்களை வானத்து நேராக உயர்த்துவோமா ஒருவேளை உங்களுக்கு சரீரத்தில் வியாதி இருக்கிறதா அந்த மலையை தேவன் மாற்றுவாராக தீராத வியாதியா தேவன் அதை மாற்றுவாராக இப்பொழுது தேவன் குணமாக்குவாராக விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கூட கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹalleluya வியாதிகள் வருவதில்லை வாதைகள் தொடர்வதில்லை வியாதிகள் வருவதில்லை வாதைகள் தொடர்வதில்லை ஆண்டுகள் முடிவதில்லை
ஆண்டுகள் முடிவதில்லை கிருபையோ விலகுவதில்லை அவர் கிருபையோ விலகுவதில்லை உன்னை உண்டாக்கியவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே கடந்து செல்கிறார் உன்னை உண்டாக்கியவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே கடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே பலவீனனாவதில்லை சுகவீனம் தொடர்வதில்லை பலவீனனாவதில்லை சுகவீனம் தொடர்வதில்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சாபம் உன்னை அணுகுவதில்லை விசுவாசத்தோடு சொல்லுங்க சாபம் என்னை அணுகுவதில்லை உன்னை உண்டாக்கியவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் உன்னை உண்டாக்கியவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு உன்னை ஒன்றும் செய்ய அழைத்தவர் கைவிடுவாரோ அழைத்தவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டிடுவாரோ அழைத்தவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டிடுவாரோ பெயர் சொல்லி அழைத்த தேவன் பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார் உன்னை மகிமைப்படுத்திடுவார் என்ன என்று சொல்லுவோம் என்னை உண்டாக்கியவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார் என்னை உண்டாக்கியவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே தேவஜனமே நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவாராக இந்த மாதத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருவாராக மலை போன்ற சோதனைகளை தேவன் மாற்றுவாராக இந்த ஆண்டு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையின் மாதமாய் மாறுவதாக எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு தேவன் மாற்றத்தை கொண்டு வர போகிறார் ஜூலை மாதம் ஆசீர்வாதம் சுகம் சௌக்கியம் விடுதலை திருப்புமனை உங்களுக்கு உண்டாவதாக மறுபடியும் எல்லாருமாக சேர்ந்து என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என்னை விடல என் முன்பதாகவே போகிறார் என் முன்பதாகவே போகிறார்
அவர் என்னை கைவிடவே இல்லை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் என் தேவன் என் முன்பதாக போகிறார் எல்லாருமாக சேர்ந்து என்னை உண்டாக்கினவர் என்று உரத்த சத்தமாக பாடுவோம் கர்த்தர் கேட்பாராக என்னை சீரஸ்தித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார் என்னை சீரஸ்தித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே இந்த நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் இத்தனை நாட்கள் அவிசுவாசமாய் இருந்தேன் இத்தனை நாட்கள் தேவ சித்தம் இல்லாத காரியத்தை கேட்டேன் இத்தனை நாட்கள் பகைமையை நான் வைத்துக் கொண்டேன் இந்த நாளிலே நான் விசுவாசிப்பேன் இந்த மாதத்திலே தேவன் மாற்றத்தை கொண்டு வருவார் நான் பகைமையை விட்டுவிட ஆயத்தம் மலையை பார்த்து ஓடமாட்டேன் நான் பார்த்து தைரியமாக பேசுவேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் கர்த்தர் உங்கள் கரங்களை காண்கிறார் ஜூலை மாதத்திலே மாற்றத்தை தேவன் கொண்டு வருவாராக இந்த மாதம் உங்களுக்கு திருப்பு மணியாக மாறுவதாக மலை எதுவோ பரவாயில்ல தேவன் மாற்ற ஒரு உங்கள் கரங்களை காண்கிறேன் கர்த்தர் உங்கள் கரங்களை காண்கிறார் இனிமேலா இருக்கிறீங்களா தைரியமா கரங்களை உயர்த்துங்க கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக